இந்த படம் வந்து இன்ச் பை இன்ச் அர்னால்ட் ஷாஸ்நேகர் நடிச்ச பிரிடேட்டர் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஃபகத் ஃபாசில் சாய் பல்லவி நடிச்சு அதிரன் அப்படின்னு சொல்லி ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச் லியானோ டிகாப்ரியோ நடிச்ச ஷட் ப்ராப்பராக ரீமேக் ரைட்ஸ் வாங்கி தமிழில் படங்கள் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு விக்ரம் நடித்த கடாரம் கொண்டான், தூங்காவனம் அண்ட் காதலும் கடந்து போகும், இந்த படங்கள்லாம் வந்து ப்ராப்பராக ரீமேக் ரைட்ஸ் வாங்கி பண்ணப்பட்ட படங்கள். பட் ஒரு சில டேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக உருவி பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில படங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1995 அசுரன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஆர்கே செலவு பண்ணி டைரக்ட் பண்ணியிருந்தார். தனுஷோட அசுரன் கிடையாது. இந்த படம் வந்து இன்ச் பை இன்ச் அர்னால்ட் ஷாஸ்நேகர் நடித்த பிரிடேட்டரை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு யாருக்குமே வந்து கிரெடிட்ஸ் கொடுக்கல, ரீமேக் ரைட்ஸும் வாங்கலை. இந்த படம் நீங்கள் யூடியூப்பில் தேடினா கூட கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக நிதின் நடிப்பில் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் இன்ச் பை இன்ச் குயின்ஸ் காம்பிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆச்சு. சசாங் ரிடெம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்ட் கிளாசிக் படம் ஒன்று இருக்கு. இந்த ரெண்டு படத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணப்பட்ட படம் தான். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஃபகத் ஃபாசில் சாய் பல்லவி நடிச்சு அதிரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச் லியானோ டிகாப்ரியோ நடித்த ஷட்டர் ஐலண்ட் அப்படிங்கிற படத்தை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு முந்தைய எந்த ஒரு ரீமேக் ரைட்ஸும் வாங்கலை, எந்த ஒரு கிரெடிட்ஸும் கொடுக்கப்படல. அதுக்கப்புறம் நம்ம முருகதாஸ் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன கஜினி, இந்த படத்தோட கோர் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டபர் நோலனோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன மொமெண்டோ அப்படிங்கிற படத்தை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கும் அவர் ரீமேக் ரைட்ஸ் எதுவுமே வாங்கலை. அந்த கான்செப்ட் எடுத்ததுக்காக எந்த ஒரு கிரெடிட்டுமே கொடுக்கப்படலை. ரீசெண்டாக ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி கிறிஸ்டபர் நோலன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு வருத்தப்பட்டதாக கூட ஒரு நியூஸ் வந்துச்சு. 2018 ஆவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம் ரிலீஸ் ஆச்சு. இதில் காஜல் அகர்வால், நித்யா மேனன், இன்னும் சில ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட கோர் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. த யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 90s ஒரு மிஸ்டரி த்ரில்லர் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கு இந்த படத்தை ஒரு எக்ஸாம்பிளாகவே சொல்லுவாங்க. ஒரு கல்ட் கிளாசிக் இது. இந்த படத்தை பேஸ் பண்ணி தான் அனுஷ்கா நடிப்பில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பாகுமதி அப்படிங்கிற படத்தில் ஒரு சில சீன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில காப்பிகேட் மூவிஸும் இந்த வீடியோஸில் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏதாவது விடுபட்டுருச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோலாம் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.